கிராமத்துல இதே பொழப்பாயிருச்சுப்பா. தள்ளியா குறுக்கு நின்னுட்டு என்ன பிரச்சனை பண்ண போறாங்களோ தெரியல. யோ நல்லி எலும்பு, என்னையா நிறுத்தாம போற? என்னையா ஓ ட்ரெயின் மாதிரி நீயும் புசு புசுங்கிற? போயிட்டேரு கலெக்டர் ரொம்ப தேங்க்ஸ். நோ மென்ஷன். கிளங்கு சாப்பிடுறீங்களா? தேங்க் யூ. மாட்டிங்க. கடைஸ்வரா. ஏன் தோற? மழை பெஞ்சு எங்க பார்த்தாலும் ஒரே வெள்ள கடை இருக்க. இந்த சமயத்துல அணைய கட்டுறது சிரமமா இருக்காது? ஆத்த திருப்பி விட்டு டேம் வெளிய ஆரம்பிக்க வேண்டியதுதான். ரொம்ப கஷ்டமா இருக்குமே தோற. இஷ்டப்பட்டது கிடைக்கணும்னா கஷ்டப்பட்டுதான் ஆகணும். வணக்கம் ராஜா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். இவ என்னுடைய ஒரே பொண்ணு, பேர் மணி பாரதி. நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றா, சேர்த்துக்குவீங்களா? வெரி நாட்டி கேர்ள். பார்த்துருக்க. ஆமாம், என்ன வேலை செய்வாங்க? அதான் வீட்டு வேலை செய்கிறது, சமையலுக்கு ஒத்தாசையாக இருக்கிறது, எல்லா வேலையும் செய்வாங்க. இல்லை வயசு பொண்ணு, இது சின்ன கிராமம், ஊரில் ஒன்று யாரும் சொல்ல மாட்டாங்களா? ராஜா, நான் மகாகவி பாரதியுடைய விசுவாசி. என் பொண்ணை அவர் கண்ட புதுமை பெண்ணாக தான் வளர்த்து வச்சுருக்கேன். இந்த ஊரை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள். சேச்சி, எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஓகே தான், வேலை செய்யட்டும். தேங்க்ஸ். இது ராயக்கோட்டை ஜமீன் அவங்க எஸ்டேட்டில் வேலை செய்கிற ஆளுங்க தங்கிறதுக்காக கட்டினது. இதுலையா நீங்கள் தங்க போகிறீங்க? நானும் இங்கே வேலை செய்ய தானே வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் ராஜா அரண்மனையில் தங்கினவராச்சா? எவ்வளோ உயரத்தில் வாழ்ந்தாலும் தூங்குற இடம் நம்ம உயரம் தானே. சபாஷ் பாருங்க. பெரிய இடம் பார்த்து நடந்துங்க. இந்த கிராமத்திலேயே அதிகமா படிச்ச ஒரே பொண்ணுன்ற திமிர் மட்டும் உனக்கு இருக்க கூடாது. இருக்காதுப்பா, பார்த்து நடந்துக்கிறேன். பாரதியார் பேரை காப்பாத்து. சரிப்பா. ஏமா, இந்த ஊர்லயே அதிகமா படிச்ச பொண்ணு நீதானா? ஆமா, வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சாரு எங்க அப்பா. இஸ் இட்? எஸ். அப்படி என்னமா படிச்சிருக்க? 4ஆம் கிளாஸ். ஏய் அரோதானி, நல்லா படிச்ச கிளா தரே. யா, நான் எப்போ வேலைக்கு சேரலாம்? உங்க இஷ்டம். தேங்க்ஸ். டேய், சீக்கிரமா வேலைய பாருங்கடா. என்னடா மந்தமா நடக்கறீங்க? மூணு வேளை சாப்பாடு போட்டு கூலி கொடுக்கறீங்க. ஓடு ஓடு. என்னடா ஏமுஜ பாத்துட்டு இருக்கீங்க? ஒழுங்கா அடிங்கடா. பெயிண்ட் பெயிண்ட் பெயிண்ட். எனக்கு தடுக்கற நீ அழிக்க போல. நல்ல தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணு. வாஷ் வாஷ். நிறுத்துங்க. ஏய், நம்ம பொண்ணுடா, வண்டி நிறுத்து. பார்த்தி, நீ எங்க வந்த? நீ எங்க போ போற? கீழே இறங்கு. ஊரை விட்டு எங்க போ? டைம் கிளம்பிடுச்சு. இப்போ இறங்க போறியா இல்லையா? நீ என்ன செத்து போன்னு சொல்லுங்க. செத்து போயிடுறேன், ஆனா அந்த ஊருக்கு போக மாட்டேன். அங்க யாருக்குமே நல்ல மனசு இல்லைங்க. ஆனா நான் நல்ல மனசோட தான் விளக்கேத்துனேன். யாருமா இல்லைன்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா வேற ஏதாவது ஊர்ல இறக்கி விட்டுருங்க. ஆனா இங்க வேணாம். ஆ
சந்தோஷ். என்னம்மா? பொண்டாட்டி பிள்ளைங்க எங்க? அவ அவங்க ஊருக்கு போயிருக்காமா? எதுக்கு? அடுத்த பிரசவத்துக்கு தான். ஈஸ்வரா. கன்னியாபண்ணுக்கு யாரா இருந்தா வரசனுங்க ராஜா, நல்ல மனசோட வந்து விளக்கேத்தட்டும், ஊர் நல்லா இருக்கும். பாரதி, நீ போய் விளக்கேத்தப்பா. அவர் வீட்டுக்கும் விளக்கேத்த உன்னையதான் சீக்கிரம் கூப்பிடுவார். போ. என்னடி, எனக்கு முன்னாடி நீ முடிவு எடுத்துட்டியா? போமா. முதல்ல இந்த புட்டை சாப்பிடுங்க, சாப்பாடு தயாராகிட்டு இருக்கு. ஹேய், பசிக்குதுன்னு சொன்னீல்ல, சாப்பிடு. அங்க வேடிக்கை பாக்குறேன். சாப்பிடுங்க. அம்மா பாரதி, வாங்கப்பா. முதல்ல சாப்பிடுங்கப்பா, அப்புறம் பேசலாம். சாப்பிடுங்க. என்னமா இதெல்லாம், என்னமா இப்படி இருக்க? நல்லா தான் பா இருக்கேன். பசியா இருப்பீங்க, முதல்ல சாப்பிடுங்க. தோரேங்கம்மா, அவர் பின்னாடி இருக்காரு, நீ முதல்ல சாப்பிடுங்க. சாப்பாடெல்லாம் எப்படி இருந்தது? சாப்பாடா போட்டீங்க, விருந்தில் கொடுத்தீங்க. விருந்தா? அப்புறம் டேம் எப்படி இருக்கு? பேஞ்ச அடைமலைக்கோ அடிச்ச காத்துக்கோ வெள்ளத்துக்கோ ஈடு கொடுத்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்குமே. உறுதியா இருக்கு, உங்களை மாதிரியே. இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் அந்த அணியை அசைக்க முடியாது. ஆமா, ஊர்ல எப்படி இருக்காங்க? அதை விடுங்க, நீங்க என்னங்க எப்படி? ஓ, என்ன ராஜாவை பார்த்தீங்க, கலெக்டரா பார்த்தீங்க, இன்ஜினியரா பார்த்தீங்க, இப்ப சமையல்காரனா பாக்குறீங்க, அது சொல்றீங்களா? நம்ம எந்த வேலை செய்யறோங்கிறது முக்கியம் இல்லைங்க, செய்யற வேலை மனசுக்கு பிடிச்சி செய்யறோமா அதான் முக்கியம். 36 ஊர்ல இருக்கிற ஜனங்களெல்லாம் நல்லா வாழ வச்ச நீங்க இப்போ இங்க இப்படி. எனக்கு என்னங்க குறைச்சல், வர்றவங்களை தங்க வைக்கிறதுக்கு அப்பா கட்டின சத்திரம் இருக்கு. யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமே உயிர் நிறைய சாப்பாடு போடுற அளவுக்கு வசதி இருக்கு. பாத்தீங்களா எத்தனை கருவ மாடு இருக்குன்னு? வேற என்ன வேணும்? அது இல்லைக்க, அரண்மனையெல்லாம் வித்து புட்டிக்கலாம். ராஜாவா இருந்தீங்க இங்க? இங்கேயும் நான் தான் ராஜா. உங்க பொண்ணுதான் ராணி, அரண்மனையில் இருந்ததா ராஜாவா? எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்து இல்லாதவங்களுக்கு இருக்கிறத கொடுக்கறவங்க எல்லாருமே ராஜா தான். நீங்க என்னதான் சொன்னாலும் நாங்க உங்களை பழைய ராஜாவா தான் பார்க்க விரும்புறோம். அதுக்கு இதெல்லாம் பத்தாது. நீங்க ஊர் ஜனங்களுக்கு எழுதி கொடுத்த நிலத்தையெல்லாம் திரும்பி கொடுத்துறோம். நீங்க வித்த அரண்மனையெல்லாம் திரும்ப வாங்கிட்டு 100 வருஷம் நீங்க நல்லா இருக்கணும். இப்பவும் நான் நினைச்சா மறுபடியும் அந்த வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். படிப்பு இருக்கு, மனசுல தெம்பு இருக்கு, உடம்புல ஒலி இருக்கு. ஆனா அந்த வாழ்க்கையை நான் பார்த்தாச்சு, இது எனக்கு பிடிச்சிருக்கு. பாரதியும் கேட்ட இது போதும்னு சொன்னான். இதை பாருங்க, இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம்தான். இங்க சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்க போனாலும். அப்ப ஒண்ணு பண்ணுங்க துரை, நீங்க எங்க ஊருக்கே வந்துருங்க, நாங்க எல்லாருமே உங்களை ராஜா மாதிரி பாத்துக்கிறோம். இந்த உலகத்துல நம்ம பிறந்ததுக்கு அடையாளமா ஏதாவது விட்டுட்டு போனோம்னு நினைச்சேன். அந்த சோலையூர் டேம் தான் என் அடையாளம். அத்தோட என் வேலை அங்க முடிஞ்சு போச்சு. நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, அந்த சம்பந்த பய பேச்ச எதுக்கு? இங்க பழசெல்லாம் விட்டுடுங்க. மாப்பிள்ள, மாப்பிள்ளன்னு கூப்பிடலாம் இல்ல? மாப்பிள்ளு கூப்பிடலாம் இல்ல? ஐயே, நீங்க கட்டின கோவிலையாவது துறக்க ஊருக்கு வாங்க மாப்பிள்ள. ஊருக்கா? ஒரு தடவை உடைஞ்சத மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. பிளீஸ் பொறுப்படுத்தாதீங்க, வரங்க. அப்பா, உங்களையும் அம்மாவையும் பார்க்கணும்னு தோணுச்சுனா சொல்லி அனுப்புறேன், நீங்க வந்துட்டு போங்கப்பா. கருணாகரா அக்கா, இங்க வாயே. என்னங்க ஊர்ல ஜனங்க கிட்ட ராஜா பேலஸ்ல நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்க, இதெல்லாம் சொன்னா புரிஞ்சுக்காம ஒருத்தப்படுவாங்க. இந்தா
அவங்க சந்தோஷத்துக்காகத்தான் நாம எல்லாம் உழைச்சது. ஞாபகம் இருக்கட்டும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற ராஜா, உங்களுக்கு எப்ப எங்களை மன்னிக்கணும்னு தோணுதோ அப்ப நீங்க அந்த ஊருக்கு வாங்க. அது வரைக்கும் நீங்க கட்டின அந்த அணக்கோயில் மூடிதான் இருக்கும். இது என் மேல சத்தியம். மகனே கேவரும் செல்லம், அப்பா பூங்காவனத்தோட நிலைமைய பாடுறா. யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ. எப்ப பார்த்தாலும் காலி, எல்லாத்துலயும் காலி.